போதைப்பொருள் வியாபாரிகளுடன் வியாபாரிகளுடன் காவல்துறையினர் தொடர்பு வைத்துள்ளதால் போதைப் பொருட்களை ஒழிக்க முடியவில்லை என சிபிஎம் மாநிலச் செயலாளர் கே பாலகிருஷ்ணன் விமர்சனம் செய்துள்ளார் திருச்சி மாவட்டம் சமயபுரம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சங்கரையாவின் நூறாவது ஆண்டு பிறந்த தின விழா மற்றும் நூற்று முப்பத்தி எட்டு இளைஞர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இணையும் விழா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்த அக்கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் நாட்டில் வேலைவாய்ப்பில்லை என்பதால் இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளதாக தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக மூட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார்